வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் நிதீஷ். ஹாய் என்ஆர் 18 ஃபேமிலி. இந்த எபிசோட நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மூணார் டு லக்னோ ஃபால்ஸ் போகிறோங்க. ஸோ வந்து நம்மளை சுற்றி பாருங்கள் வியூ பாயிண்ட்டை. செம்மையாக இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குங்க. ஆஹா, சூப்பராக இருக்குது. ஒன்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம வியூ பாயிண்ட்டை. வியூ பாயிண்ட் பார்த்துட்டு நம்ம அப்படியே பைக் ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். அப்படியே நம்ம கிளம்ப வேண்டாங்க. லிஃப்டால ஸ்பீடு தான். கார்னரிங் வேற லெவலுங்க. ஆஹா, சரியான கார்னரிங்க. ஓகே, சாமட்டானே. வேற லெவலுங்க. கேஎல் ஆட்டோ. ஐயோ, அருமையாக இருக்குங்க. லக்னோ வாட்டர் ஃபால்ஸ்ண்ணா? போகணுமா? ஒரு ஓகே. லக்னோ வாட்டர் ஃபால்ஸுக்கு ஒரே ரோடுங்க, 6-7 கிலோமீட்டர் வருமாங்க. நிதீஷே, தானே போட்டு விடு. கார்னரிங் நம்ம யூமிக்கோ செம்மையாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. எங்கேயுமே நம்மளை கவுத்து விடாதுங்க நம்ம யூமிக்கோ. எப்பயுமே நானாக கவுத்தா தான் உண்டு. யூமிக்கோ நம்மளை எப்பயுமே கவுக்கே கவுக்காதுங்க. அவ்வளோ நம்மளுக்கு நேரம் சரியில்லை அப்படிலாம் வந்து எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா இல்லையா, நம்ம நல்லா கொஞ்சம் ஏறி வந்துன்னு வச்சுக்கலாம், மாட்டிருப்போம். நம்ம எப்பயுமே ஏறி வந்தாலுமே ஓரளவுக்கு நம்ம இப்படி ஏறிட்டு டக்குனுங்க டேன் ஆகிடணுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஹில் ஸ்டேஷன் சைட்லாம். அந்த மாதிரி பின்னாடி பைக்கு கார் வந்தாலும் உடனே டக்குன்னு கட்டடிக்க கூடாது. டக்குனு இப்படி ஏறி வரோம்ல, அப்படியே நம்ம இப்படி உடனே பண்ணக்கூடாது. அப்படியே ஸ்லோவாக அப்படியே மெல்லமாக வந்து பண்ணுங்க. வியூ பாயிண்ட் 7. பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லையே. முடியாது, போயிட்டு தான் இருக்கும் பயணம். அப்படியே ரொம்ப சாட்சி தாங்க வளைக்கிறோம் நம்ம. ஜாலியாக இருக்குப்பா கார் ரைடிங் பண்ணுறது. நம்ம எப்பவுமே ஆக்டிவாக இருக்கணுங்க லைஃப்பில். லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம எப்பவுமே ஆக்டிவாக இருக்கணும். ஸோ வந்து கஷ்டத்துக்கான சொல்யூஷன் எப்பவுமே ஆக்டிவ் தாங்க சொல்யூஷன். என்ன கஷ்டமாக வந்தாலும் அப்படி டக்கு 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 டக்குன்னு உங்கள் மனசை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிவிட்டு அந்த கஷ்டத்துக்கான வழியை தேடுங்க. வழி தேடலாம் வேண்டாம், நீங்கள் செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிட்டு நீங்கள் சந்தோஷமாக ஆகிட்டாலே அந்த கஷ்டம் தன்னாலே போயிடுங்க. இன்னும் 170 கிலோமீட்டர் ஓடுமாங்க நம்ம யூமிக்கு. ஓகே, PY02. How many kilometers? ஒரு 600, 650, 700 அந்தளவுக்கு. ஏ ப்ரோ, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஆமாம் பிரதர். ஏ ப்ரோ, போயிட்டு வரேன். சேஃபாக இருங்க. ஓகே, சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஓகே, சேம் டு யூ. ஹாப்பி ஜேர்னி. ஓகே ப்ரோ, பாய் பாய், டாடா. ஆஹா, அல்டிமேட் வியூங்க. நம்ம எல்லாத்தையும் ஜாலியாக ஆக்டிவாக பேசிட்டு போயிட்டே இருக்கணும் தாங்க. அந்த மாதிரி வந்து குட் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் லைஃப்பில் வந்து நல்லாயிருக்கும். குட் ஃப்ரெண்ட்ஷிப், வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப், ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப், இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஸோ வந்து அப்படி உள்ளவங்க உங்களுக்கு கிடச்சாங்கன்னா விட்டவே விடாதீங்க அவங்கள. கண்டிப்பாக அப்படி உள்ளவங்க நிறைய பேர் இருக்கீங்க, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ வந்து அவங்கள எப்போயுமே லைஃப் லாங் மறந்துடாதீங்க அவங்களோட குட் ஃப்ரெண்ட்ஷிப்பை. ஓகேங்களா? ஐயோ நிதிஷே, பார்த்து நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு காரணம் பண்ணிட்டு போகிற. ஃபுல்லாக டர்ன் பண்ணிட்டாங்க. இங்கே உலகம் பாருங்க கார்னரி. சரியான கார்னரி. வாங்க. போடும் ப்ரோ, யூடியூப்ல போடும் ப்ரோ. கண்டிப்பா ஷார்ட்ஸா போடுங்க. நம்ம பசங்கலாம் பாத்தீங்கன்னா வேலூர் ஆமாங்க ப்ரோ. அடே ஒரு ஹாய் சொல்லிடுங்க. நம்ம பசங்க கூட தான் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம், செம ஜாலியாக பேசுனாங்க. பசங்க ஃபுல்லாக ரீல்ஸு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. சரி, அப்படியே நம்மளும் ஜாயின் பண்ணி எடுத்துப்போமே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேங்க. ப்ரோ, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எது வரைக்கும் போயிட்டு வாகமான் முடிச்சுட்டு
மூணார் முடிச்சுட்டு அப்புறமா வந்து வால்பாறை போயிட்டு அப்படியே கேரளா உள்ள போயிடும் பாலக்காடு அதுக்குள்ள அந்த மாதிரி ரைடா தான் இருக்கேன். பட் பட்ஜெட் எப்படின்னு தெரியல, இப்பயே ஓரா ஆகிடுச்சு பட்ஜெட். பெட்ரோல் தான், ஆமா பெட்ரோல் தான் அதிகமா குடிக்கும். ஓகேங்க, நான் மோட்டார் வேகனை கண்டினியூ பண்றேன். புரியல, அகில இந்தியா சூரிய ரசிகர் சத்தியமா ப்ரோ? அப்படியா? விக்ரம் படத்துக்கு யாருமே போக மாட்டாங்க. லோகேஷ் லோகேஷ் அண்ணா இயக்கம்ஸ். ஓ போய் ஓகே பாய் ப்ரோ. ப்ரோ அண்ணனை மென்ஷன் பண்ணுங்க. ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். அண்ணன் சமஸ்தையெல்லாம் இருக்காரு. ஓகே ப்ரோ பாய். ஓகே ப்ரோ கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே ப்ரோ பாய், எல்லாருக்கும் பாய் ப்ரோ. ப்ரோ மோட்டோ லாக் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. ஓகே பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. டாடா, எல்லாருக்கும் பாய். ஓகே ஓகேங்க, நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ வந்து நம்ம இவங்கெலாம் பார்த்திங்கன்னா வேலூர் பசங்க. நம்ம இந்த பசங்க கூட தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வந்து ஜாலியாக இருந்துச்சுங்க, செமையாக பேசினாங்க. அப்புறம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க அந்த பையன், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ நம்ம லக்கம் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோங்க. வைசாக் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆஹா, லக்கம் ஃபால்ஸ்க்கு போய் கொண்டு இருக்கிறோமுங்க நம்ம. சமஜாலாக பேசியிருந்தாங்க வேலூர் பசங்க எல்லாருமே, அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணி பேசினாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் அந்த பசங்க விடச்சிருந்தாங்க, ஒரு அண்ணாவை போட்டு ஒரு பையனை போட்டு ஜாலியாக விடச்சிருந்தாங்க. ட்ராவல் வந்து ஃபன் பண்ணுறது சகஜம் தானேங்க, ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் சேர்ந்தாரு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாரையும் விடைக்கிறாள். பட் ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நல்லா பாசமாக பேசினாங்க. ஆஹா வா, அசத்தலாக போகிறோங்க நம்ம. சும்மா சல்லுன்னு போகலாம். ஏய் இந்த ரோடு பாருங்கப்பா, வேற மாதிரி ரோடு. கார்னரிங் அல்டிமேட்டுங்க கார்னரிங். ஆஹா, சரியான கார்னரிங்க. அப்படியே நல்லா படுத்துருவோம், உட்காந்துரும். படுறோம் நித்திஷ், படுறோம். செம கட்டுங்க. வாவ், எல்லா இடத்துலையும் நம்ம கார்னரிங் தாங்க. இந்த இடத்துல கார்னர் பண்ண முடியாது. ஆ இதில் பண்ணலாம், இதில் பண்ணலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். கார்னரிங்க்கு பேக் பிரேக் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. ஃப்ரண்ட் பிரேக்கை விட பேக் பிரேக் தான் எப்பவுமே இம்பார்ட்டன்ட் கார்னரிங்க்கு. இது என்ன பிளேஸ் பா இது? இங்கே போகக்கூடாதா? இதில் போகலான்னு நினைக்கிறேன். போகலாம் போகலாம். ஆ லக்கம் ஃபால்ஸ் இன்னும் 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. கூகுள் மேப்லாம் போடவே இல்லை. ஸோ வந்து 5 கிலோமீட்டர்ஸ்னு சொன்னாங்க வர வழியில். ஸோ வந்து அப்படியே நம்ம 5 கிலோமீட்டர்ஸ் போகிறோங்க. ஏ கீழே ஒரு ஆஃப்ரோடிங் போகுதுப்பா, தெரியுதா உங்களுக்கு? ஸோ வந்து நம்ம பார்த்து போகலாம். ஆஹா, சரியான வியூங்க, சரியான வியூங்க. மூணார் வியூவே வியூ தாங்க, அல்டிமேட்டாக இருக்குங்க, அசமாக இருக்குங்க. ஆஹா இருங்க அப்பா, கார்னரிங் இருங்க, கார்னரிங் பண்ணுவோம். நல்லா சாச்சு வளைப்போம் படுக்க போட்டு. ஏ இருங்க, இதில் படுக்க நல்லா வளை. ஆர்சி இருந்தாச்சுங்களா? நல்லா சாச்சு வளைக்கலாங்க, சூப்பராக. இதில் வளைக்கலாம், இதில் வளையலாங்க, வேறு லெவலில். ஃபுல்லாக சாய்ச்சிடுங்க வண்டியை. இதில் இதில் நல்லா சாயலாங்க. ஆ உடம்ப நம்ம எந்தளவுக்கு சாய்க்கிறோமோ அந்தளவுக்கு வண்டி டேன் ஆகுங்க. ஓரளவுக்கு தான் சாய்க்கணும் அதுக்குன்னு, அதுக்கு ரொம்ப சாய்க்கக்கூடாது. சரி, நம்ம ட்ராவல் வந்திருக்கோம், ஏதாவது ஆகிடக்கூடாது. அதனால் என் தம்பி அண்ணா எல்லோரும் நம்ம விலாக என்ஜாய் பண்ணி பாருங்கள், ஜாலியாக இருக்கும். ப்ரைவேட் ரோடுங்க இதெல்லாம், இங்கெல்லாம் போகக்கூடாதான். இது ப்ரைவேட் ரோட்ஸ் வந்து, இது இங்கே போகக்கூடாதான். இப்போ நம்ம லக்கம் ஃபால்ஸுக்கு போய் கொண்டிருக்கிறோம். அங்கே ஒரு பெரிய ஃபால்ஸ் ஒன்று இருந்துச்சு அந்த பஸ்ஸில் போகிறது. அங்கே ஒரு அங்கே பஸ்ஸில் போனால் ஒரு பெரிய ஃபால்ஸ் போகலான்னு சொன்னாங்க. ஸோ வந்து நம்ம பைக் இல்லாமல் எங்கேயும் போக மாட்டோம், யூமிக்கோ இல்லாமல் நம்ம எங்கேயும் போக மாட்டோம். நம்ம செல்லத்தை விட்டு நம்ம எங்கேயுமே விட்டு கொடுக்கக்கூடாது. இங்கே பாருங்கப்பா வியூ பாயிண்ட்டை. வாவ் வாவ், ஆகா ஆகா ஆகா, போடு
லைஃப்ல எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமேங்க இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது அப்படியே தன்னால பறந்துருந்துங்க. அது உண்மைதாங்க, உண்மையாவே. சோலோ ரைடும் கொஞ்சம் ஜாலியாக தாங்க இருக்கு, நல்லாவே ஜாலியா இருக்குங்க, ரொம்ப ஜாலியா இருக்கு சோலோ ரைடும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நினைக்கிறத பண்றோங்க. ஸோ வந்து ஜாலியா இருக்கு. ஆனால் லக்கம் ஃபால்ஸ் எங்க இருக்கு? 2 கிலோமீட்டர். பயந்துட்டீங்களா? சாரியாண்ணா, மன்னித்து கொள்ளுங்கள் என்னை. ஓகேண்ணா, ஆ மன்னிச்சு கொள்ளுங்கள். ஓகேண்ணா. நம்ம ரைடிங் கேர்ஸ்லாம் போட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, அது வேற மாதிரி ஃபேக்ட்ரி இல்லை இதோ எழுதி வச்சுருவாங்க பாருங்க, அழகாக அதெல்லாம் பராமரிக்கிறாங்க சூப்பராக. அவர் அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா, நீ போகிற ஸ்பீடுக்கு 2 கிலோமீட்டர்லாம் ஈஸியாக கிராஸ் பண்ணிடுற அப்படின்றாங்க. ஐயோ, சரியான கார்னரிங்க, ஜாலியாக இருக்குது கார்னரிங் பண்ணுறது. ஏய் குரங்குப்பா, ஏய் குரங்கு, உனக்கு குரங்கு பிஸ்கட் கொடுப்பாங்க. ஆமாம், போன வாட்டியே பிஸ்கட் கொடுத்து கொடைக்கானல் நம்மளை வச்சு செஞ்சு வச்சு குரங்கு. ஸோ வந்து இப்போ நம்ம ரைடிங் கேஸ்லாம் எதுவுமே போடவே இல்லைங்க. அதே மாதிரி நம்ம இப்போ நடந்துச்சுன்னா ஏதாச்சும் கிழிச்சிரும், நகம் கிழிச்சு ஏதாச்சும் ஆகிட போகுது. வேண்டாம், விடுங்க. ரொம்ப விலை கொடுத்து வாங்க வேண்டாங்க. ஏய் கல்லுப்பா சென்டரில் இருங்கப்பா, 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 யாராவது கீழே வந்து போகிறாங்கப்பா. இருங்க இருங்க இருங்க, இங்கே கல் இருக்குப்பா ரோட்டில், யாராவது தடுக்க விழுந்தா என்ன ஆகும், நம்மளே நடத்த போ. ஆ வெயிட்டாக இருக்கு, ஓரமாக போ, கல் போ போ, ஓரமாக தள்ளி வச்சுங்க கல்லை. ஸோ வந்து இந்த மாதிரி கல்லில் தாங்க உழுகிறது நிறைய பேர். ஸோ நம்ம கல்லெலாம் எப்பவுமே விட்டே வைக்கக்கூடாதுங்க, ஓரமாக போட்டுருணும், இன்னும் நம்மளும் உளுந்துருப்போம். ஸோ வந்து நம்ம இப்போ கார்னரிங் பண்ணிட்டே வரோம், திடீர்னு கல் கிடக்குது, லைட்டாக டயர் இப்படி ஒரு செகண்ட் இப்படி ஏறினா முடிஞ்சு, லைட்டாக ஏறினாலும் நம்ம அப்படியே காலையாகிடுவோங்க. சீரியஸாகவே ஆ எப்பா சரியான வியூங்க. ஸோ வந்து நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்து வாங்க. என்ன மாதிரி பைக் ஓட்டுறீங்கன்னா ஓட்டுங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்ட பிறகு ஓட்டுங்க, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு ஓட்டுங்க. நீங்கள் ஆல்ரெடி நிறையா ஹில் ஸ்டேஷன் போயிருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் எப்படின்னா ஓட்டலாம் பைக்கை. ஸோ வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஹில் ஸ்டேஷன் ட்ரைவ்னா வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போங்க, ஒரு கொஞ்சம் தூரம் போக 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 உங்களுக்கே தெரியுங்க எதில் ஃபாஸ்ட்டாக ஓட்டலாம் எதில் ஃபாஸ்ட்டாக ஓட்டக்கூடாது, நீங்களே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுங்க, அதுக்கப்புறம் போக போக நீங்கள் நினச்ச மாதிரி கார்னரிங் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாங்க. நம்ம வீட்டுக்கு ஜாலியாக கார்னரிங் பண்ணிட்டு போயிட்டுருக்கோங்க. எப்பா இன்னும் 2 கிலோமீட்டர் தான் சொன்னாங்க லக்கம் ஃபால்ஸுக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சும்மா அடித்து நவுத்திடலாங்க, அடித்து பிரிச்சுட்டு போயிடலாங்க நம்ம. ஆஹா சரியான வியூ பாயிண்ட்டுங்க, சரியான வியூ பாயிண்ட்டுங்க, வேற லெவலுங்க. இருங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போமா, இந்த இடத்துல வண்டி போட முடியாதுங்க, வேற எங்கே போடுமா, வேண்டாம். சக்கரை நிலவே, சக்கரை நிலவே பாப்பாயா, லக்கம் ஃபால்ஸுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓ இங்கே தான் இருக்காது லக்கம் ஃபால்ஸு. ஓ என் மேலையா ஏறி போகணுமா? ஓகே ஓகே ஓகே. லக்கம் ஃபால்ஸ் வந்தாச்சுங்க. நம்ம லக்கம் ஃபால்ஸ்க்குள்ள வந்தாச்சுங்க, டிக்கெட் கவுண்டர் அங்கே இருக்கு, அவங்க நம்ம டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே நம்ம மேலே ஏறலாம். ஆ டிக்கெட் ரேட் டிக்கெட் 50 ரூபீஸ் மேலே ஏறலாமா? ஓகே நான் மட்டும்தான். நம்ம டிக்கெட் எடுத்தாச்சுங்க, டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் நான் அங்கே சொன்னேன்ல. ஸோ வந்து இப்போ நம்ம லக்னோ ஃபால்ஸ் ஏற போகிறோம் மேலே. இது கொஞ்சம் நடந்து போகிறதுனால லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கலாம். இதெல்லாம் வண்டியில் தான் போகணும், இப்போ நீங்கள் நடந்து போகிறத பார்த்து ஆகும், நடந்து போகிறத பாருங்கள். இப்போ நம்ம லக்னோ ஃபால்ஸில் நடந்து போயிட்டுருக்கோங்க. ஆ நல்லா கூலிங்காக இருக்குங்க, செம்ம சில்லுன்னு இருக்குது, அது பக்கத்தில் தண்ணி வேறு போயிட்டுருக்குல்ல. ஸோ வந்து இன்னும் சில்லுன்னு இருக்குது, ஆல்ரெடி இங்கே சில்லுன்னு இருக்கும், இப்போ தண்ணி வேறு போகிறதுனா இன்னும் சில்லுன்னு வேறு இருக்குங்க. ஓகே இல்லை வந்தாச்சுங்க,
அது மாதிரி சில இடத்துல வந்து வண்டி உள்ளே விட மாட்டாங்க, ஃபாரஸ்ட் ஸ்டேஷன் சொல்லி விட மாட்டாங்க வண்டியை. ஸோ நம்ம உள்ளே போய் கொண்டிருக்கிறோம், ஃபாஸ்ட்டாக போகலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குது. இது நம்ம லக்னோ ஃபால்ஸ் மேலே போக வேண்டாம். ஸோ அங்கே இருக்குது லக்னோ ஃபால்ஸ். ஓகே இன்னும் கொஞ்சம் தூரம் தானே போயிடலாம். வந்தாச்சுங்க லக்னோ ஃபால்ஸ். ஆ பரவாயில்லையே, நல்லாயிருக்குங்க. என் ஃபேமிலியாக வந்தால் இந்த ஃபால்ஸ் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு இடம். ஸோ வந்து வந்து நிறையா ஃபேமிலியாக தாங்க இங்கே வராங்க. இது வந்து பைக்கர்ஸ் ஸ்பாட்டான்னு கேட்டால் பைக்கர்ஸும் வரலாம், பட் அதிகமாக பைக்கர்ஸ் இல்லை இந்த இடத்துல. இது வந்து ஃபேமிலி தான் அதிகம் பேர் இருக்காங்க. பாருங்க நிறைய பேர் இருக்காங்க ஃபுல்லாக. ஆஹா நல்லாயிருக்கும். கிட்டே போய் நம்ம வீடியோ எடுக்கணும். அப்படின்னு கேட்டீங்க நிறைய பேர். ஸோ நம்ம குளிக்கலைங்க, ஆல்ரெடி நான் குளிச்சுட்டு தான் வந்தேன். இது வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, வர தண்ணி குளிக்கிறதா குளிக்கலாம். நான் என்ன பண்ண, நான் வந்து ட்ரெஸ்லாம் எடுத்து வரலங்க, ட்ரெஸ்ஸு அப்புறம் கொஞ்சம் சாக்ஸ் இது மாதிரி எடுத்துகிட்டு வரல. ஆ உங்களுக்கு அந்த இடத்துல போய் நான் வீடியோ எடுக்கிறேன். ஓகேங்களா? ஐயோ மொபைல் வேறு வச்சுட்டு போகிறோம், கவனம் மிஸ் ஆக போகுது பாருங்க. இதில் இறங்கிடும். ஆ கீழே ஒன்ற போகிறோம் அண்ணா, பார்த்தா நம்ம போகாத ஃபால்ஸா சமைச்சில இருக்கு தண்ணி. ஐயோ நினச்சிட்டேங்க, நினைக்கக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டேங்க. ஐயோ இப்படி வந்து வாங்க அப்படியே அது போகலாம். அப்படிங்களா கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அது கிளம்ப வருவாங்க. ஆ வேறு கை வேறு உங்களுக்கு தண்ணி செம ஃபோர்ஸாக வருதுங்க, இன்றைக்கி சரியான ஃபோர்ஸாக வருது. நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், என் பேண்ட் நனைஞ்சிருச்சு. நம்ம பாக்கெட்டில் வர கோப்ரோ பேட்டரி சார்ஜர்லாம் வர இருக்குங்க. நல்ல வேலை கோப்ரோ பேட்டரி சார்ஜர்லாம் நனவே இல்லை, எல்லோரும் ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. ஆ ஐயோ ப்ரோ ப்ரோ பார்த்து ப்ரோ, அந்த ஃபால்ஸ் பாருங்க, தண்ணி செம்ம ஃபோர்ஸாக வருதுங்க. எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க பாருங்களேன் அந்த ஃபால்ஸ் கிட்ட பாருங்க, சரியாக என்ஜாய் பண்ணுறாங்க. தண்ணி சூப்பராக இருக்குங்க, செம்ம ஃபோர்ஸாக வருதுங்க தண்ணி, வேற லெவலில். ஆஹா போயிட்டு இருக்கோங்க நடந்து. ஐயோ பின்னு வேற தொங்குதுங்க, பார்த்து சேஃபாக போகணும். வரவில்ல இல்லை விழுந்துட்டாங்க. நான் நீங்கள் ஸ்லோமோ பார்த்துருப்பீங்க, சொல்ல அதில் விழுந்துட்டாங்க. நம்ம குளிக்கக்கூடாதுன்னு நினச்சேன், பட் ஆனால் குளிக்கலைங்க. ஆனால் சம்மச்சிலும் இருக்குங்க தண்ணி. ஸோ வந்து நம்ம ட்ரெஸ்ஸை எடுத்து வந்து தான் நம்ம ஃபால்ஸில் குளிச்சிருக்கலாம். ஸோ ஏன் வேஸ்ட்டாக குளிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு இடத்த கவர் பண்ண போகணும்ல. இங்கே குளிச்சிட்டா அப்புறம் ப்ராப்ளம் ஆகிடும். ஜம்ப் அப்படியே இப்படி போக வேண்டாங்க. ஆ இதில் இருக்கணும். அம்மா அவ்வளோதாங்க அனுபவம், வந்தாச்சு. ஆ நம்ம எல்லாம் ஏறி வந்தாச்சுங்க. நம்ம லக்னோ ஃபால்ஸ்லேருந்து கிளம்பிட்டோங்க. சும்மா மூஞ்சில் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நான் நினைக்கக்கூடாதுன்னு நினச்சேன், பார்த்தா நம்ம பேண்ட்டு நனைஞ்சிருச்சுங்க ஃபுல்லாக. ஸோ வந்து பரவாயில்ல, நான் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேங்க, டக்குன்னு காலை உள்ளே விட்டேன். அது தெரியாமல் லைட்டாக வலிக்கிடுச்சு, அப்படியே காலை உள்ளே விட்டேன். அப்படியே நனைஞ்சாச்சுங்க. நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் என்ன எடுத்துருக்கோம் பிளானே இல்லைங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் தான் உங்களுக்கு தெரியும் என்ன பிளான்னு. இல்லை எனக்கே தெரியாது, நீங்கள் அடுத்த எபிசோட் பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம எங்கே போகிறோம் என்ன எதுன்னு.
ஸோ வந்து இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற விஷயம் உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்க, லவ் யூ ஆல். இதுமாரி நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்கு லவ் அண்ட் சப்போர்ட்டாக சும்மா அள்ளி தெளிங்க. டாட்டா.